இந்துக்கள் கொண்டாடுற மிக முக்கியமான விசேஷங்களில் ஒன்று தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த முக்கிய நிகழ்வு இன்னைக்கு காலையில் நடைபெற்று இருக்குங்க. மார்கழி மாதத்தில் வர்ற வளர்பிறை 11 நாள் வைகுண்ட ஏகாதசி இந்துக்களால் சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த அற்புத திருநாள் இன்னைக்கு கோலாகலமாக துவங்கி இருக்கு. இந்த வைகுண்ட ஏகாதசியில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தான் சொர்க்கவாசல் திறப்பு. அதாவது விஷ்ணு பகவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவரோட காது வழியாக மது கைடபர் என்ற இரண்டு அசுரர்கள் தோன்றியிருக்காங்க. அதோடு அந்த இரண்டு அசுரர்களும் தேவர்களை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. விஷ்ணுவோட சக்தியால் உருவான இந்த இரண்டு அசுரர்களையும் விஷ்ணு பகவான் மட்டும்தான் அழித்திட முடியும்னு நினச்ச அவங்க அவர்கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. இதனால் பெருமாளே நேரடியாக சென்று அவங்க கூட போரிட்டாங்க. அப்போ அந்த இரண்டு அசுரர்களும் பெருமாள் கிட்ட சரணடைந்திருக்காங்க. அதோடு தாங்களோட சக்தியினால தான் நாங்களே உருவானோம்னு சொல்லி அவங்க பணிவாக கேட்டுக்கிட்டதுனால விஷ்ணு பகவான் அவங்கள வைகுண்டத்தில் இருக்கும் பாக்கியத்தையும் கொடுத்து இருக்காரு. அப்புறம் இந்த பாக்கியம் மற்றவங்களுக்கு கிடைக்க வேணும்னு சொல்லி வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்கு வடக்கு வாசல் வழியாக தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் அவரை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க தெரிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும்னு அந்த அசுரர்கள் விஷ்ணு பகவான் கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்காங்க. இதை பெருமாளும் ஏற்றுக்கொண்டே இருக்காரு. இதனால தான் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடக்குதுங்க. இந்த நிகழ்ச்சி தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அத்தனை விஷ்ணு பெருமாள் கோவில்கள்லையும் நடைபெற்று கொண்டு தாங்க இருக்குது. அப்படி இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா பூலோகத்தின் வைகுந்தம்னு அழைக்கப்படுற திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவில்லையும் சிறப்பாக நடைபெற்று இருக்குது. இந்த ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் இன்னைக்கு காலையில் சரியாக 4:30 அளவில் திறக்கப்பட்டு இருக்குங்க. இந்த சிறப்புமிக்க காட்சியை காண ஸ்ரீரங்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டே இருக்காங்க. அதோடு இந்த பாதுகாப்புக்காக 3000 மேற்பட்ட போலீஸார் குவிக்கப்பட்டு இருக்காங்க. சரியாக 4:30 சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு ரங்கநாதர் காட்சி அளிக்கும்போது அங்கிருந்த பக்தர்கள் எல்லாரும் பரவசப்பட்டு போனாங்க. அதோடு கோவிந்தா கோவிந்தான்னு முழக்கமும் விட்டாங்க. அப்போ எடுக்கப்பட்ட இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகளவு வைரலாகி வருதுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.